வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி போர் அடிக்கும், அதனால் டிஃப்ரெண்டாட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிடலாம். இதை போட்டோங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கட்டும். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி, 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி. நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சுங்க, நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். இது வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம இது கூட நீங்கள் பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை மிளகாத்தூள். இப்போ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது பச்சை வாடை போதும், நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அணில் சேமியா எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு 1.5 பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. 1 பாக்கெட்டுக்கு 4 டம்ளர் வைங்க. நான் 1.5 பாக்கெட் போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவுக்கு. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதித்து வேகட்டும், அப்புறமா நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன், 4 பேர் சாப்பிடலாம், 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். தண்ணி கம்மியாக தான் வைக்கணும், அப்போ தான் உறுதியாக கிடைக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு தண்ணியில் முங்க வைங்க, நல்ல வெந்துடுவாங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திறந்து பார்த்துக்கலாம். நம்ம சூப்பராகட்டு வந்துருச்சுங்க. சூப்பரான சேமியா உப்புமா ரெடி. மசாலாலாம் சேர்ந்துருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வெறும் நேரம் மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கிறது கூட இப்படி காய்கறியெல்லாம் போட்டு நம்ம பண்ணோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பரான உப்புமா ரெடி.
இப்படியே 2 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்ல உறுதியாட்டு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் மூடி வைக்கட்டும். உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம உரித்து விட்டு விடணும். உரித்து விட்டோம்னா சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உறுதியாகிட்டு இந்த மாதிரி கிடைக்குங்க உங்களுக்கு. தண்ணி கரெக்டாக வச்சிச்சுன்னா உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.